தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்திகள் வெளியாக இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இந்நிலையில் பெண்களை பாதுகாக்க அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. தமிழகத்தில் பெண்களை பாதுகாப்பிற்காக அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதி சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், பொது இடங்களில் பெண்கள் உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. பெண்களின் பாதுகாப்பிற்கு போதுமான சட்டங்கள் இருந்தாலும் கூட அதை அமல்படுத்துவதில் நம்பகத்தன்மை இல்லை என்றும், பல வழக்குகளின் இறுதியில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் சார்பில் கனிமொழி மதி, காந்திமதி, ரமாமணி வாசிக்கு உள்ளிட்ட பெண் வழக்கறிஞர்கள் சார்பாக பொதுநல வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பொது இடங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் பெண்கள் பயணிக்கும் போது தீண்டலுக்கு ஆளாவதை சுட்டிக்காட்டிய அவர்கள், காவல் நிலையங்களுக்கு பெண்கள் புகார் அளிக்க செல்லும் போது காவல்துறையினர் உரிய முறையில் அனுப்புவதில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள பிரதான பேருந்து ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் எனவும், பணி கல்வி நிமித்தமாக நள்ளிரவில் நேரங்களில் பேருந்து ரயில் நிலையம் வரக்கூடிய பெண்களுக்கு தங்குவதற்கு பாதுகாப்புடன் கூடிய விடுதிகளை அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷாபிக் அமர்வில் ஏற்கனவே இந்த வழக்கில் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் சார்பில் அரசு வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர் பதில் மனு ஒன்றை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழகம் முழுவதும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதிகள் சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டு அதில் 107,594 பெண்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்காக அமைக்கப்பட்ட 11 மையங்களில் சுமார் 500 மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும், பெண்கள் விடுதியில் ஒரு நாள், ஒரு வாரம், மாதம் முழுவதும் தங்குவதற்கென்று பல்வேறு வசதிகள், சிசிடிவி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு வசதிகளும் கூட தரப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு என இலவச பேருந்து வசதி, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கு தனிப்பெட்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.